மண்புழு குழுவிலிருந்து தண்ணி அடித்து அதில் வடிஞ்சு வர நீரை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி ரெண்டு மூணு முறை தான் அதை பதப்படுத்தி எடுக்கணும். ஸ்ரீ போகம் மூலிகை தேநீர்னு சொல்லி இது வந்து ஒரு மனுஷன் மரணத்தை தவிர மீது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து உடம்புன்னு சமநிலையை பண்ணுறதுக்கு அவருக்கு சின்ன மிளச்சீக்கராக இருக்கலாம், இல்லை ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியமான இது அஞ்சு வந்து கருஞ்சீரகம் ஓமம் பெந்தியத்தில் செய்யறது செய்யப்பட்டது. ஆச்சல் உட்பட தளிமண் சளி பாதரோகம் முட்டுலைவல் பாதங்கள். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி இந்திய கலாச்சார மண்டபத்துக்கு வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய கலாச்சார மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கண்காட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா இயற்கை மருந்துகள் விற்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கு அடிக்கிற இயற்கை மருந்துகள், இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிக்கொண்டிருக்கோம். இங்கே இயற்கையான மருந்துகள் விற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மூலிகை கோப்பியெல்லாம் விற்று கொண்டிருக்காங்க. அப்படி நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே விற்று கொண்டிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள பயனுள்ள பொருட்களை நான் உங்களுக்கு காட்டலாம சொன்னீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஸோ அப்படின் நேம் என்னண்ணா? உங்கள்கிட்ட எவ்வாறான பொருட்கள் இருக்குது? எங்கள்கிட்ட வந்து மருந்து வகை இருக்குது, ஆறு மருந்து வகை இருக்குது. எதுக்காக பயன்படுற மருந்து வகைகள்? இயற்கை தோட்டங்கள் அதுகளுக்காக இயற்கை மருந்து, இயற்கையாக செய்யப்படுற மருந்து, ஆறு வகையான மருந்து இருக்குது. மற்றது மண்புழு உரம் இருக்குது, இயற்கை உரம். இதில் பார்த்தால் இது வந்து மண்புழு திரவம். மண்புழு திரவம் என பேரே ஊசா இருக்குது. எதுக்கு பயன்படுறது? என்ன வளர்ச்சி, வளர்ச்சிக்கு, தாவரங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுறது. இது எதுல இருந்து உற்பத்தி செய்யறீங்க? மண்புழு குழுவில இருந்து தண்ணி அடிச்சு அதுல வடிஞ்சு வர நீரை திருப்பி ரிட்டர்ன் பண்ணி ரெண்டு மூணு முறை தான் அதை பதப்படுத்தி எடுக்கணும். ஆ ஓகே ஓகே. எவ்வளவு காலமாக தயாரிச்சு கொண்டு வரீங்க? இப்ப கனகாலமா செய்கிறோம். ஆ என்ன எல்லா பேரும் புதுசு புதுசா இருக்குது. பயன்படுத்தலாம். இது என்ன மாதிரி பாவனை முறை? பாவனை முறை எல்லாம் எழுதி இருக்கிறோம். இதுலயே இருக்கு. மாவட்டபுரத்துல அரசடி என்ற பகுதியில் இருக்குதா? வேற அடுத்த மருந்துகளை காட்டுறீங்க? பஞ்சகாவியம். பஞ்சகாவியம் வந்து பூ பூக்குறது, அதுகளுக்கு நல்லொரு மருந்து. இதன்னா தாவரம் எந்த நிலைமையில இருக்கீங்க யூஸ் பண்ணணும் இவ்வளவு காலத்துக்கு பிறகு? அது வந்து நட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று கிழமை வந்த உடனே அதுல இருந்து கிழமை கிழமை பாவிப்போம். ஒவ்வொரு மருந்தும் அடிக்கணும். ஆறு வகையான மருந்து இருக்கு. ஆறு வகையான மருந்தையும் நாங்கள் கிழமை கிழமை ஒவ்வொன்று மண்புழு திரவத்தை பாவிக்கமாட்டா, பிறகு மீனாமிலம், பிறகு பஞ்சகாவியம், பிறகு இங்கே கோப்பில கரைசல், ஐந்தில கரைசல், பிறகு திருச்சி அண்டு ஒவ்வொன்றையும் கிழமை கிழமை பாவிப்போம். கிழமை கிழமை பாவிக்கிறோம். இது வந்து பூச்சி விரட்டிகள். பூச்சி விரட்டி, பூச்சி விரட்டிகள் வேப்பில கரைசல். வேப்பிலையில இருந்து தயாரிச்சிருக்கிறீங்க? இதனா 100% சக்சஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் பண்றீங்களா? என்னன்னு சொன்னா எங்கட பராமரிப்பு பொறுத்து கிழமை கிழமை நாங்கள் டைமுக்கு அதை செய்து கொண்டு வருவோம் காப்பாற்றலாம். நாங்கள் விட்டுட்டோம்னால் அது பூச்சிகள் குடிக்கொண்டா ஒன்றும் செய்யலாம். அதான் நாங்கள் ஆரம்பத்தில் சின்ன கண்டில் இப்போ ரெண்டு மூன்று கிழமை கண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து பாவிக்கணும், தொடர்ந்து பாவிச்சு கொண்டு இருக்கணும். இது வந்து ஐந்திர கரைசல், இதுவும் பூச்சி கிராடி. இது எவ்வையான பொருட்களை இந்த தயாரிக்கிறீங்க? அஞ்சு வகையான இலகுளிகள் போட்டு தயாரிக்கிறோம். இப்படி ஒரு ஐடியா எப்படி வந்தது, இப்படி செய்யணும்னு சொல்லி? இது வந்து இப்போ எங்கட பெரிய வேதான் அதே அந்த ஒரு நோக்கத்துக்காக மக்களுக்கு
மருந்துகளோட பேருமே பாத்தீங்களா டிஃப்ரெண்டான பேருகளா தான் இருக்குது. உங்கள்ட்ட வந்து கேட்டா இது என்ன மாதிரி பாவிக்கிறேன்னு சொல்லி சொல்லி கொடுப்பீங்க என்ன இதோட பிரைஸ் எல்லாம் என்ன மாதிரி கிட்டத்தட்ட அவரேஜா என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? மருந்து எப்படி தெரியும் கத்தரிக்கண்டு வீட்டை வச்சு ஒரு இயற்கை விவசாயம் செய்யற ஆட்களுக்கு இது நல்லதா பயன்படும். என்னன்னு இதான் கொண்ட இலக்கம் என்ன? ஓகே ஓகே. மண்புழு உரம் மண்புழு உரம் 1 கிலோ 180 என்ன? உரமா ஓகே, நல்ல ஐடியா. ஓகே நன்றியா. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா எக்ஸ்பிரஸ் அந்த ஷாப்பில் நிற்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள்ட்ட எவ்வாறான பொருட்கள் இருக்குது? எங்கள்கிட்ட வந்து நார்மலாகவே எல்லாமே இயற்கை சார்ந்தது. இயற்கை சார்ந்தது சொல்லி சொன்னால் நார்மலாக பழைய காலத்தில் பயன்படுத்துகிற பொருட்கள் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதில் ஒன்று ஸ்ரீ போகம் மூலிகை தேநீர்ன்னு சொல்லி இது வந்து ஒரு மனுஷனை மரணத்தை தவிர இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து உடம்புன்னு சமநிலையை பண்ணுறதுக்கு அவருக்கு சில இவ்வளோ மிளச்சீக்கராக இருக்கலாம், இல்லை ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வரும். இதாக இது வந்து கருஞ்சீரகம் ஓமும் பெந்தியத்தில் செய்யப்பட்டது. அதே மாதிரி இதில் இருக்கிற வந்து எல்லா கோப்பி ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும், முருக்க விலையில் இருக்குது, கருவேப்பிலையில் இருக்க கோப்பி, லவங்கப்பட்டையில் இருக்குது, நாவல் விதையில் இருக்குது அப்படின்னு சொல்லி 15க்கு மேற்பட்ட கோப்பி வகைகள் இருக்குது முழுக்க மூலிகை வகை. அதே மாதிரி முட்டமாக இருக்குது. நார்மலாக இப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லி வர்றாங்க லேடிஸுக்கெல்லாம் வந்து முட்டை மலை இல்லைன்னு சொல்லி கொடுக்குற வந்து வேண்டுறார்கள். அதை வச்சு மற்ற சுக்கு கோப்பி மெல்லி கோப்பி மற்றது சத்துமா. அதே மாதிரி அரிசிமா இல்லை அவங்கள்ட்ட இருக்கு வந்து குறிஞ்சாயில் அரிசிமா குறுக்கமில அரிசிமா இருக்குது மற்ற வடக வகைகள். இவற்றில் எந்தெந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய கோப்பிகள் இருக்குது? நார்மலாக சொல்ல போனால் எல்லா வருத்தத்துக்குரிய நோய்க்குரிய கோப்பியும் கண்டிருக்கு. எல்லா வருத்தத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வகையான கோப்பி வச்சுக்கலாம், சுகரை கொண்டு வச்சுக்கலாம், ப்ரெஷர் கொண்டு வச்சுக்கலாம், கொலஸ்ட்ரோலுக்கு என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வியாதிக்கும் இருக்குது. இப்போ நார்மலாக உடம்பு வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து முழுமையாகிட்ட வண்டி இறங்காது, ஆனால் அவட்ட அடி வயிற்றில் வந்து கொழுப்பு படிச்சு நிற்கும். இந்த கொழுப்பு வந்து அகற்றும் இந்த சரி போகிற மூலிகை தண்ணி வந்து.
Oke, ini price enna? Ini price வந்து 935 ரூபாய். 4 மடங்கு திருப்பி கொடுப்பீங்க. திருப்பி கொடுப்பேன். உங்கட price எல்லாம் சொல்ல முடியுமா? முட்டமா இருக்குது 875 ரூபாய். மற்றது சுக்கு காபி இருக்குது 790 ரூபாய். அதுல மல்லி காபி இருக்குது 730 ரூபாய். முட்டமா இருக்குது 295 ரூபாய். மிருகமில காபி இருக்குது 900 சாம்பியன்ஸ்ல ஒவ்வொரு வகையான வெரைட்டிலும் ஒவ்வொரு காபி இருக்கு. உங்கட ஷாப் எங்க என்ன இருக்குது? ஆனகோட்டையில இருக்குது. கால் பண்ணா இலங்கையில எல்லா பாகத்துக்கும் நாங்க வந்து பார்சல் அனுப்பி கொடுத்துறோம். வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி கொண்டாந்து இருக்கோம். ஓகே. அம்மா எக்ஸ்பிரஸ் என்ன? அம்மா எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட். என்னோட ஃபோன் நம்பர் இங்க இருக்குது. 077 59 37 126. ஓகே அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம். நாங்க வந்து சித்தம்பரத்தை வீட்டு வச்சாங்க. கீரைமலை வீதி பண்டத்தறி பண்டத்துல எங்க உற்பத்தி நிலையத்துல எங்களோட உற்பத்தி நிலையத்துல வந்து இந்த மூலிகளால் தயாரிக்கப்பட்ட நரந்து வகைகள், மூலிகை சார்ந்த உபவணவுகள், இப்படியான உற்பத்திகளை வந்து உற்பத்தி செய்து மக்களை விநியோகித்துக்கிட்டு வர்றோம். இதில் கூடுதலாக வந்து நாங்கள் உற்பத்தி செய்கிற வந்து இந்த சித்த மருந்துகளை தான் தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் கொண்ட வகையில் இந்த விதைகள் வேர்கள் பட்டியல் அப்படியான பக்க விளை வெட்டு தனியாக முற்றுமுதாக இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக இந்த முறை இருக்குது. அந்த முறையில் வந்து நாங்கள் இந்த மருந்துகளை உற்பத்தி செய்திருக்கிறோம். அதோட இந்த சில இந்த நீரிழிவு நோயாளிகளுக்குரிய இந்த நாவல் பானம், மற்றது இந்த ஆவாரம் பூ பானம் அப்படியான சில பான வகைகளும், மற்றது இந்த மூலிகை தேநீர் இந்த தூதுவளை துளசி அப்படியான அந்த மூலிகை தேநீர் பேக்கெட்டுகள் அப்படியான விஷயங்களும், மற்றது இந்த மூலிகை வடகங்கள் அதெல்லாம் நாங்கள் உற்பத்தி செய்து உபவனங்களோட மக்களுக்கு வழங்கி வருகிறோம். அதோட இந்த மருந்துகளோட ரீதியில் நீங்கள் பார்க்கலாம். அதில் கிரந்தி எண்ணெய் இருக்குது, மற்றது பொன்னாங்கனி தைலம் இருக்குது, லேகியங்கள் பித்த சமண லேகியம் இப்படியான அமுக்கா லேகியம் அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதோட சூர்ணங்கள் மருந்து குளிசை உள்ளி குளிசை சின்ன சோப்பு மாத்திரை சின்ன பிள்ளைகளுக்குரிய ஒரே மாத்திரை அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது எங்கள்கிட்ட. இது மட்டுமல்லாக நாங்களே இங்கேயே உற்பத்தி செய்கிறோம். பண்ணத்தரிப்பெலாம் இந்த உற்பத்தி நிலையம் இருக்குது. எங்களை உள்ளூரில் இருக்கிற கிடைக்கக்கூடிய மூலிகை எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி செய்கிறோம். சில அதெல்லாம் வேண்டி செய்ய வேண்டிய வியாபாரம் இருக்குது. இங்கே இல்லாத வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து கொடுக்க வேண்டிய வியாபாரம் இருக்குது. அப்படி நாங்கள் எடுத்து எல்லாத்தையும் இங்கே இந்த ஃபார்மஸ் விடாத சில வச்சிருந்தாலும் நாங்கள் இங்கே இருந்த உற்பத்தி ஃபார்மஸை ஊக்குவிச்சு வேண்டியதெடுத்து நாங்கள் இதில் ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இவ்வளோ உற்பத்திகளும் நம்மகிட்ட இருக்குது. நாங்கள் இங்கேயே உற்பத்தி செய்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு கூடுதலான நோய்களுக்கு எங்கள்கிட்ட இருக்குது. காய்ச்சல் உட்பட தளிமண் சளி பாதரூகம் மூட்டுலை வல்வாதங்கள் மற்றது ஆஸ்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மலரும் அல்சர் அப்படியான எல்லா மருந்துகளும் எங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தைலங்கள் இதுகளை நீங்கள் கொடுப்பீங்க? கட்டாயம் அதை நாங்கள் சிரிக்கிறோம். நாங்கள் நான் அதுக்கு பொறுப்பாக எடுப்பா இருக்கிறேன். ஓகே. உற்பத்தி ஃபுல்லாகவே என்னுடைய இதெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அங்கே வந்தாலும் அங்கே இந்த நோய் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ஞ்சு மருந்து கொடுப்போம். மற்றவங்களை மருந்து கூடுதலாக பிரதேச வைத்தியசாலைய வைத்தியர்கள் சமூக மக்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஓகே. நன்றி. வணக்கம். நான் ஜாதிநீதி கழகத்தின் தலைவர் மைக்கேல் காரைக்கே. நாங்கள் இன்று இந்த கண்காட்சியில் கைத்தொழில் கண்காட்சியில் நீரழிவு பரிசோதனை, ரித்தழுத்த பரிசோதனை மற்றும் பிஎம்ஐ உடல் துணிச்சுட்டி போன்றவற்றை பரிசோதிக்கிறோம். இலவசமாக பரிசோதிக்கின்றோம். இதை பரிசோதிக்கின்ற நோக்கம் யாரெனில், பல ஆயிரக்கணக்கான மக்கள் தமக்கு நீரழிவு இருப்பது தெரியாமல் நீரழிவோடு வாழ்ந்துகிறார்கள். இவர்கள் பல வருடங்கள் இந்த நீரழிவோடு வாழ்ந்து வரும் பட்சத்தில் இவர்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும், கண் பாதிக்கப்படும், ஹார்ட் அட்டாக் ஏற்படும், ஸ்ட்ரோக் ஏற்படும், இப்படியான உடல் உறுப்புகளின் பாதிப்புகளுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். இவற்றை அவர்கள் அறியாது வாழ்கிறவர்களா இப்படியான நிகழ்வில் நாங்கள் இவர்களுக்கான இந்த பரிசோதனை செய்து இவர்கள் ஒரு நீரழிவு நோயாளராக இனங்காணப்படும் பட்சத்தில் இவர்களை மாவட்ட வைத்தியசாலை அல்லது போன வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு தொடர்ச்சியான இந்த நீரழிவு சிகிச்சைகளை செய்வதற்கு ஒழுங்குகளை செய்து வருகிறோம். சகலரும் ஒரு வருடத்துக்கு ஒருமுறையாவது இந்த நீரழிவு இந்த நிலையை பற்றி அறியுமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ஓகே கைஸ், எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க சொன்னால் நம்ம யாருக்காச்சும் என்ன சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பட் உங்களை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். பை பை.